ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் சந்திப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோஸ்ட் வச்சு எப்படி சுவையான குருமா செய்யறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இப்போ சொல்ல போகிற அளவு எல்லாமே அரை கோஸ்க்கான அளவு தான். நான் அரை கோஸை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 7 பச்சை மிளகாய், அரை முடி தேங்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 10-12 முந்திரி பருப்பு. நான் இங்கே 2 விஷயத்த மட்டும் காட்ட மறந்துட்டேன். ஒன்று வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறது 2 லவங்கம், 1 பட்டைத்துண்டு. அது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 7 பச்சை மிளகாவை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குருமால நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போறோம். 1/2 மூடி தேங்காய்க்கு 7 பச்சை மிளகாய் போதும். சப்போஸ் நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறம், அதாவது அது கலர் வந்து லைட்டா மாறும். அது மாறினதுக்கு அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இன்னொரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை சூட ஆற வைக்கலாம். அதே பேன்லயே இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 லவங்கம், 1 பட்டைத்துண்டு ஆட் பண்ணிக்கலாம். லவங்க பட்டையோட வாசனை வந்ததுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்க 1 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்தோடைய பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம வந்து 1 கப் வெட்டி வச்சிருக்க கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோஸை வந்து 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கோஸை 3 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளோட கோஸை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூளியும் கோசியும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இது 250 ml தண்ணி இருக்கும். இப்போ நம்ம பேனை மூடி 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இந்த டைம்ல நம்ம வந்து குருமாக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10-12 முந்திரி பருப்பு, அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பிரிப்பிரியா வேண்டாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் குருமா, அதனால நம்ம நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சமையலில் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போதான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனால இன்னொரு 8-10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வந்திருக்கும். தேங்காய்லாம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறனால அது 1-2 கொதி விடுறது ரொம்ப நல்லது. குருமா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்து கூடியும் நல்லாயிருக்கும். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.